ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனிலி சமையல். இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் ராகி வச்சு சிம்பிளான முறையில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு உளுந்து, இது கூடவே அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ராகி இல்லைனா கேழ்வரகு கேப்பேன்னு சொல்லுவாங்க, அது நான் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு ராகிக்கு 1/2 கப் அளவு உளுந்து அளவு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். உளுந்து சீக்கிரமாக ஊறி வந்துடும், ஆனால் ராகி ஊறி வர லேட் ஆகும். அதனால் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இதுக்கு உப்புக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுலே இட்லி சுடுறதா இருந்தாலும் சுடலாம். இட்லிக்கு தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இதே இதில் இட்லியும் செய்யலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இது கூட பேக்கிங் சோடா ஈனோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நார்மலாக 8 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும். நல்லா புளித்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அப்படியே நல்ல 1 நிமிஷம் போல் நல்ல கிண்டி விட்டுட்டு தோசை மாவு அளவுக்கு இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 1 கரண்டி மாவு எடுத்து எப்போதும் நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அனிமியா வராமல் தடுக்கு, முதுமையை தடுக்க ராகி ஹெல்ப் பண்ணுது. எப்போதும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ராகி ஹெல்ப் பண்ணும். ராகியில் கஞ்சியோ கூழோ செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுட சுட அருமையான கேழ்வரகு தோசை ரெடி ஆயிரும். மிச்சம் இருக்க மாவும் இதே மாதிரி தோசையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷ்னால் தக்காளி சட்னி, உளுந்து சட்னி, கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். உளுந்து சட்னி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.